எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலில் பிரிந்தவர் மீண்டும் ஒன்று சேர ஒரு தாந்திரிகமான முறை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலில் வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கணவன் மனைவி இடையில் தோன்றும் சின்ன சின்ன விவாதங்கள் கூட பல சமயங்களில் சண்டையில் தான் போய் முடியுது. கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் ஒவ்வொரு விதமான விருப்பு வெறுப்பு பழக்க வழக்கங்கள் இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கணும். நிறை குறைகளோட ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்தால் மட்டும்தான் பிரிஞ்சு போகணுங்கிறதோ இல்லை விவாகரத்து செய்யணும் அப்படிங்கிற எண்ணமோ வராது. கடுமையான வார்த்தைகளால் ஒருத்தர் ஒருத்தர் திட்டிக்கிறதுனாலேயோ துணைவரின் குடும்பத்தினரை குறை சொல்வதனாலேயோ கணவன் மனைவி உறவில் பெரிய அளவில் விரிசல் தான் ஏற்படுமே தவிர எந்த ஒரு நல்ல விஷயங்களும் நடக்காது. அதே மாதிரி கணவன் மனைவிக்கு நடுவில் சண்டை வருது அப்படின்னா அதில் கண்டிப்பாக மூணாவது நபரை நுழைய விடக்கூடாது. அப்படியே நுழைஞ்சாலும் பிரச்சனை வேறு மாதிரி ஆகுமே தவிர அவங்களுக்குள்ள சமாதானம் ஏற்பட்டு சேருவோம் அப்படிங்கிற எண்ணமே வராது. அந்த மூணாவது நபர் அப்படிங்கிறவர் கணவருடைய அல்லது மனைவியுடைய தாய், தந்தை, அண்ணன், அக்கா, ஃப்ரெண்டு இப்படி யாராக வேணால் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, கணவனுக்கோ மனைவிக்கோ சண்டை வந்ததுன்னா அவங்களே பேசி முடிவெடுத்துக்கிறது தான் நல்லது. ஒருத்தர் கோபமாக சண்டை போடுறாங்க, சத்தம் போடுறாங்க அப்படின்னா கூட முடிஞ்ச வரைக்கும் இன்னொருத்தர் விட்டு கொடுக்கறதுனால அங்கே எந்த நஷ்டமும் ஏற்பட போகிறதில்லை. ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சிருக்கிற அன்பை வெளிப்படுத்தும் போது மட்டும்தான் அங்கே இருக்கிற காதல் அப்படிங்கிறது பல்கி பெருகும். தினமும் குறைஞ்சது 10 நிமிஷமாவது ஒருத்தரோட ஒருத்தர் மனம் விட்டு பேசுங்க. அந்த நேரத்தில் ஒருத்தர் சொல்கிறத முழுசாக இன்னொருத்தர் கேட்டுட்டு அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணுங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரெண்டு பேருமே பேசி வரவு செலவு கணக்கை பாருங்கள். இந்த விஷயத்தில் ஒளிவு மறைவு தேவையற்ற பிரச்சனைகளை தான் உருவாக்கும். யாரோ ஒருத்தர் தெரியாமல் ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க இக்காரணத்துக்காகவும் மன்னிப்பு கேட்கறத தவறாவோ தயக்கமாகவோ நினைக்கவே கூடாது. கணவன் மனைவி ஒருத்தரை ஒருத்தர் எப்போவுமே அதிகாரம் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. எப்போதுமே ஒருத்தரை ஒருத்தர் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கவே கூடாது. வார்த்தைகளாலும் சரி உணர்வு ரீதியாகவும் சரி ஒருத்தரை ஒருத்தர் தாக்கி பேசிக்க கூடாது. கணவன் மனைவியாகவே இருந்தாலும் தனக்குரிய எல்லையை எப்போவுமே மீறக்கூடாது. எவ்வளவு பிஸி ஷெட்யூலாக இருந்தாலுமே ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத ஒருத்தர் ஒருத்தர் மறக்கவே கூடாதுங்க. இப்படியெல்லாம் நான் விட்டு கொடுத்து இருந்தாலுமே கூட என் மனைவியோ இல்லை என் கணவனோ என்னை விட்டு விலகி இருக்கிறாங்க, அவங்க திரும்பி வந்து என்னோட சேரணும், நாங்கள் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்ப நான் சொல்றத ஃபாலோ பண்ணி பாருங்க. ஸ்கிரீன்ல வர மாதிரி ஒரு யந்திரம் எழுதுங்க. இந்த யந்திரம் கோதுமை பிரெட் இருக்கு இல்லையா, அந்த கோதுமை பிரெட்ல குங்குமம் வச்சுதான் எழுதணும். குங்குமத்தை நல்லா குழைச்சிட்டு உங்களுடைய கணவனோ அல்லது உங்களுடைய மனைவியோ அவங்களுடைய பேரை உங்க ஆள்காட்டி விரல் வலது கை ஆள்காட்டி விரலால அந்த குழைச்சி வச்சிருக்க குங்குமத்தை தொட்டு அந்த கோதுமை பிரெட்ல எழுதுங்க. அவங்க பேர் எழுதி முடிச்சுட்டு அந்த பிரெட்டை ஒரு கருப்பு நாய்க்கு முழுசாக சாப்பிட கொடுத்துருங்க. இதை தொடர்ந்து நீங்கள் 3 நாள் மட்டும் செய்தால் போதுங்க. பிரிந்த கணவனோ மனைவியோ பிரியத்தோடு உங்ககிட்ட உடனே வந்து சேர்ந்துருவாங்க. இந்த தந்திர முறையை வளர்ப்பறை ஞாயிறு அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலையில் தான் செய்யணும். இப்படி நீங்கள் தொடர்ந்து 3 நாள் செய்கிறதுனால உங்களுக்கு உடனடியாக பிரிந்து போன கணவரோ அல்லது மனைவியோ திரும்பி வந்து உங்களோட ரொம்ப சந்தோஷமாகவே குடும்பம் நடத்துவாங்க. தயவு செஞ்சு இதை கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறவங்க மட்டும் உபயோகப்படுத்துங்க. மற்றபடி எந்த ஒரு கெட்ட நினைப்போடையும் வேற யாருக்கும் பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இது சித்தர்கள் சொன்ன தந்திர முறை, ரொம்ப பவர்ஃபுல்லானது. செஞ்சு பாருங்க. இதை செய்யற யாரேனும் ஒருத்தருக்காவது ஒரு நல்ல விஷயம் நடந்தா அது எங்களுக்கும் சந்தோஷம்தான். மீண்டும் ஒரு நல்ல பதிவோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு தோழி.